இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக இங்கே. விஜயகாந்த் விரைவில் பூரண நலம் பெற்று திரும்புவார். பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நல குறைவால் கட்சி மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் வீட்டிலேயே ஓய்வில் இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி அவருக்கு இருமல் காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் விஜயகாந்தின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது. அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதற்கிடையே பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்ட வீடியோவில் விஜயகாந்த் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்புவார் என தெரிவித்துள்ளார். மீண்டும் காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவியை வைத்து இயக்குகிறார் கிருத்திகா உதயநிதி. கிருத்திகா உதயநிதி இயக்கும் புதிய படத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனோன் ஜோடியாக நடித்துள்ளனர். யோகி பாபு, டிஜே பானு, ஜான் கொகைன் உட்பட பலர் நடிக்கின்றனர். படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தயாரிக்கிறது. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார். இந்த படத்துக்கு காதலிக்க நேரமில்லை என பெயர் வைத்துள்ளனர். தமிழில் இதற்கு முன்பு ஸ்ரீதர் இயக்கத்தில் 1964ஆம் ஆண்டு இதே தலைப்பில் படம் வெளியாகி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. திமுக அமைச்சர்கள் விடுவிப்பு. அதிமுக மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு. கடந்த 1996 முதல் 2001ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக பதவி வகித்த வீரபாண்டி ஆறுமுகம், கோசி மணி மற்றும் தற்போது அமைச்சர்களாக உள்ள துரைமுருகன், கே என் நேரு, ஐ பெரியசாமி, ரகுபதி ஆகியோர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இதை எதிர்த்து அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இது காலம் கடந்த நடவடிக்கை என சொல்லி மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிஏஏவை அமல்படுத்தியே தீருவோம். அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதை அமல்படுத்தியே தீருவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக நீடிப்பார். பிசிசிஐ அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ராகுல் டிராவிட் 2021ஆம் ஆண்டு டி20 உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். அவரது 2 வருட ஒப்பந்த காலம் சமீபத்தில் முடிவடைந்தது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் அவரது உதவி பயிற்சியாளர்களின் ஒப்பந்தத்தை நீட்டிப்பதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. உத்தரகாண்ட் சுரங்க விபத்து. 41 தொழிலாளர்களும் பத்திரமாக மீட்பு. உத்தரகாண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க பகுதியில் 17 நாட்களாக சிக்கி தவித்த 41 தொழிலாளர்களும் கடந்த 28ஆம் தேதி பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்களை உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமே மாலை அணிவித்து வரவேற்றார். மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மாநில ஆளுநர்கள், முதல்வர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த தரணி ஜியோடெக் நிறுவனம் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. நாதஸ்வர கலைஞர் பொன்னுசாமி காலமானார். தில்லானா மோகனாம்பாள் திரைப்பட புகழ் நாதஸ்வர கலைஞர் மதுரையைச் சேர்ந்த எம்பிஎன் பொன்னுசாமி காலமானார். அவருக்கு வயது 91. தமிழக அரசின் கலை மாமணி விருது, கிருஷ்ண கானசபாவின் சங்கீத சூடாமணி விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்ற இவர் 87வது வயது வரை நாதஸ்வரம் வாசித்து வந்தார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் இல்லை. மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க அவர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஜாமீன் கோரி கீழமை நீதிமன்றத்தை நாடுமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இருப்பினும் ஆட்சியர்களிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு தடை விதிக்கவில்லை. இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் 21ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. சபாஷ் எலிவளை சுரங்க தொழிலாளர்கள் ஒரே நாளில் உலக பிரபலம்.
உத்தரகாண்ட் சுரங்கப்பாதை விபத்தில் சிக்கிக் கொண்ட 41 தொழிலாளர்களையும் பத்திரமாக மீட்க பல்வேறு யுக்திகள் முயற்சிக்கப்பட்டு தோல்வியடைந்த நிலையில் டெல்லியிலிருந்து 24 எலிவளை சுரங்க தொழிலாளர்கள் சென்று 41 தொழிலாளர்களையும் பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து எலிவளை சுரங்க தொழிலாளர்கள் நாடு முழுவதும் ஹீரோவாக கொண்டாடப்படுகின்றனர். இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை, மலேசிய அரசின் மகிழ்ச்சியான செய்தி. இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்தவர்கள் இனி விசாயின்றி மலேசியாவுக்கு வருகை தரலாம் என அந்த நாட்டின் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அந்நிய செலாவணியை அதிகரிக்கும் நோக்கில் மலேசிய அரசு இந்த திட்டத்தை அறிவித்துள்ளது. விசா இல்லாமல் செல்பவர்கள் 30 நாட்கள் வரை மலேசியாவில் தங்கி சுற்றுலா இடங்களை பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள். IPL கேப்டன் ஆனார் சுப்மன் கில். IPL T20 கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனான ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி பரிமாற்ற முறையில் வாங்கியது. இதைத் தொடர்ந்து 2024 சீசனுக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சீசனில் குஜராத் அணிக்காக கில் 890 ரன்கள் குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடரும் அரசு மருத்துவமனை அவலம், மின்வெட்டால் பெண் உயிரிழப்பு. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அமராவதி என்ற பெண் காச நோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு வென்டிலேட்டர் பொருத்தப்பட்டது. இந்நிலையில் மருத்துவமனையில் மின்சாரம் தடைப்பட்டதால் வென்டிலேட்டர் செயல் இழந்து அமராவதி உயிரிழந்தார். இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் மருத்துவ அலுவலர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோசப் ராஜ் தெரிவித்துள்ளார். இப்போதைக்கு மறுமணம் இல்லை, பெண் குழந்தைகளை தத்தெடுக்கும் சமந்தா. தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நடிகை சமந்தா அதற்காக சிகிச்சை பெற்று வருகிறார். சினிமாவிலிருந்து தற்போது விலகியிருக்கும் அவர் 2 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை. தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து கடந்த 2017 திருமணம் செய்து கொண்ட சமந்தா கருத்து வேறுபாடு காரணமாக 2021 அவரை பிரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தண்டனை அறிவித்தும் பலனில்லை, ஆலியா பட்டின் டீப் ஃபேக் வீடியோவும் வெளியானது. அண்மையில் நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் டீப் ஃபேக் போலி வீடியோ வெளியாகி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து மத்திய அரசு டீப் ஃபேக் வீடியோக்களை வெளியிட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் நடிகை கத்ரினா கைஃப், கஜோல் ஆகியோரின் டீப் ஃபேக் வீடியோக்களும் வெளியாகின. இப்போது நடிகை ஆலியா பட்டின் டீப் ஃபேக் வீடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் துணை முதல்வராவது முதல்வரின் கையில், உதயநிதி ஸ்டாலின் கிளியர். திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கடந்த 27 தேதி தனது 46வது பிறந்த நாளை கொண்டாடினார். இதையொட்டி திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்கள் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்று வரும் செய்திகள் குறித்து அவரிடமே கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த உதயநிதி, நான் துணை முதல்வர் ஆவது குறித்து முதல்வர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். சென்னையில் விபி சிங் சிலை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் முன்னாள் பிரதமர் விபி சிங்கின் முழு உருவச் சிலையை முதல்வர் ஸ்டாலின் கடந்த 27 தேதி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ், விபி சிங்கின் மனைவி சீதா குமாரி, மகன் அஜயா சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மக்களின் பேராதரவுடன் நீட் விலக்கு, முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி. நவீன மருத்துவம் தொடர்பாக சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கத்தின் தமிழ் மாநில 4வது மாநாடு சென்னை கலைவாணர் அரங்கில் கடந்த 27 தேதி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என ஆணவத்துடன் பதவியில் இருப்பவர்கள் சொன்னாலும் நீட் விலக்கு மக்களின் பேராதரவுடன் நிறைவேறியே தீரும் என தெரிவித்தார். ஏழைக்கு சேவை செய்யும் கோவை தொழிலாளி, பிரதமர் மோடி பாராட்டு. வானொலியில் கடந்த 26 தேதி ஒளிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, தமிழகத்தின் கோவையில் வசிக்கும் லோகநாதன் என்பவர் கடந்த 22 ஆண்டுகளாக ஏழை குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். குறிப்பாக கழிப்பறைகளை சுத்தம் செய்ததன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டும் உதவி செய்துள்ளார். பயன்படுத்தப்பட்ட ஆடைகளை பல்வேறு பகுதிகளிலிருந்து பெற்று ஏழை குழந்தைகளுக்கு வழங்கி வருகிறார். அவரின் சேவை பாராட்டுக்குரியது என தெரிவித்தார். 40ம் நமதாக வேண்டும், திமுகவினருக்கு ஸ்டாலின் கட்டளை. சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடந்த 26ம் தேதி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் டிசம்பர் 17ம் தேதி சேலத்தில் நடைபெறும் இளைஞரணி 2வது மாநாடு மற்றும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், மக்களவைத் தேர்தலில் நாம் கை காட்டுபவர் பிரதமராக வர வேண்டுமானால் 40 தொகுதிகளையும் வென்றாக வேண்டும் என திமுகவினருக்கு கட்டளையிட்டார்.
திருவண்ணாமலை தீப திருவிழா மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 2668 அடி உயர மலை உச்சியில் நவம்பர் 26 மாலை 6 மகாதீபம் ஏற்றப்பட்டது. பருவதராஜகுல சமூகத்தினர் மலை உச்சியில் மகாதீபத்தை ஏற்றினர். அப்போது அண்ணாமலையாருக்கு அரோகராயன பக்தர்கள் முழக்கமிட்டனர். சோதனைகளை சாதனைகளாக்கி வருகிறோம். மனதின் குரலில் மனம் திறந்த பிரதமர். பிரதமரின் 107 மனதின் குரல் நிகழ்ச்சி கடந்த 26 காலை 11 ஒளிபரப்பானது. இதில் பேசிய பிரதமர் மோடி, நவம்பர் 26 நாம் மறக்க முடியாது. இந்த நாளில்தான் மும்பையில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துகிறேன். தாக்குதலின் போது உயிர் தியாகம் செய்த துணிச்சலான இதயங்களை நினைவு கூறுகிறோம். இந்தியாவின் துணிச்சலால் சோதனைகளை சாதனைகளாக்கி வருகிறோம். முழு பலத்துடன் தீவிரவாதத்தை ஒடுக்கி வருகிறோம் என்றார். T20 கிரிக்கெட் இந்திய அணி புதிய சாதனை. கடந்த 1 நடைபெற்ற T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியதன் மூலம் சர்வதேச T20 போட்டிகளில் அதிக வெற்றிகளை பெற்ற அணியாக இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. ராய்ப்பூரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டிசம்பர் 1 நடைபெற்ற 4வது T20 போட்டியில் இந்திய அணி இந்த சாதனையை நிகழ்த்தியது. 2006 முதல் தற்போது வரை 213 T20 போட்டிகளில் விளையாடிய இந்திய அணி 136 போட்டிகளில் வென்றுள்ளது. திருமண உறவிலிருந்து வெளியேறுகிறேன், நடிகை ஷீலா அறிவிப்பு. டூலெட், திரௌபதி உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் ஷீலா ராஜ்குமார். இவர் இயக்குனர் நடிகர் சோழன் வாளறிவன் என்பவரை 2014 காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் ஷீலா தனது எக்ஸ் பக்கத்தில், திருமண உறவிலிருந்து நான் வெளியேறுகிறேன், நன்றியும் அன்பும் சோழன் வாளறிவன் என பதிவிட்டுள்ளார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ரெய்ட், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி. திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் ரூபாய் 40 லட்சம் லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரியை மாநில ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு போலீசார் கடந்த 1 கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். 15 நீடித்த இந்த சோதனை 2 காலை நிறைவடைந்தது. இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்னும் சில அமலாக்கத்துறை அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலக கட்டிடத்தை மத்திய பாதுகாப்பு படையினர் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். வருகிறது மிக்ஜம் புயல். சென்னைக்கு கனமழை எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெற்றுள்ளது. இது டிசம்பர் 5 முற்பகல் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலுக்கு மிக்ஜம் என பெயரிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் 5 வரை கனமழை இருக்கும். 4 மாநிலங்களில் 3 வாக்கு எண்ணிக்கை. மிசோரமில் தேதி மாற்றம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய 4 மாநில பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் டிசம்பர் 3 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மிசோரம் மாநிலத்திலும் இதே நாளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அங்கு டிசம்பர் 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மன்சூர் அலிகான் மீது நடவடிக்கை வேண்டாம், நடிகை த்ரிஷா கடிதம். நடிகை த்ரிஷா குறித்து சமீபத்தில் நடிகன் மன்சூர் அலிகான் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பல்வேறு தரப்பினரும் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரைத்ததால் மன்சூர் அலிகான் மீது 2 பிரிவுகளின் கீழ் சென்னை 1000 விளக்கு மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மன்சூர் அலிகான் த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டு அறிக்கை வெளியிட்டார். இதையடுத்து காவல்துறைக்கு த்ரிஷா அனுப்பியுள்ள கடிதத்தில் மன்சூர் அலிகான் தான் தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். பேசி தீர்வு காணுங்கள், தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் உள்ள முட்டுக்கட்டையை ஆளுநர் தரப்புதான் தீர்க்க வேண்டும். இது தொடர்பாக தமிழக முதல்வரை நேரில் அழைத்து பேசி பிரச்சினைக்கு ஆளுநர் தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் ஆலோசனை வழங்கியுள்ளார். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி. இயக்குநர் ராஜசேகர் அபுதாபியில் கைது. 100,000 பேரிடம் ரூபாய் 2,438 கோடி வரை வசூலித்து மோசடியில் ஈடுபட்டதாக ஆருத்ரா நிதி நிறுவன இயக்குநர் ராஜசேகர் அபுதாபியில் கைது செய்யப்பட்டார். அங்கிருந்து அவர் விரைவில் சென்னை அழைத்து வரப்பட உள்ளார். இந்த வழக்கில் நடிகரும் பாஜக பிரமுகருமான R.K. சுரேஷ் டிசம்பர் 12 விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாயகம்
திரும்பியவர்களுக்கு இந்திய குடியுரிமை, உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பியவர்களை இந்தியா இலங்கை ஒப்பந்தம் அடிப்படையில் இந்திய குடிமகன்களாக அங்கீகரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் இரும்போதிப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த டி கணேசன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் இந்திய குடியுரிமை வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. IPL ஊடக உரிமம் 20 ஆண்டுகளில் $50 பில்லியன் எட்டும். IPL தொடருக்கான ஊடக உரிமம் 2022 முதல் 5 ஆண்டுகளுக்கு 6.2 பில்லியன் அமெரிக்க டாலராக, அதாவது இந்திய பதிப்பில் கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. இது சர்வதேச கால்பந்து லீக்கிற்கு அடுத்தபடியாக உள்ளது. இந்த நிலையில் IPL ஊடக உரிமம் அடுத்த 20 ஆண்டுகளில் $50 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என இந்தியன் பிரீமியர் லீக்கின் தலைவர் அருண் துமால் கூறியுள்ளார். இந்தியாவில் 2028 பருவநிலை மாநாடு, பிரதமர் நரேந்திரமோடி விருப்பம். 28th ஐநா பருவநிலை மாநாடு துபாயில் கடந்த 30th தொடங்கியது. இதில் பங்கேற்க சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு துபாய் விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, வரும் 2028 ஐநா பருவநிலை மாறுபாடு மாநாட்டை இந்தியாவில் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். சென்னை திரைப்பட விழா December 14th தொடங்குகிறது. இந்து சினி அப்ரிசியேஷன் பவுண்டேஷன் அமைப்பு ஆண்டுதோறும் சென்னையில் சர்வதேச திரைப்பட விழாவை நடத்தி வருகிறது. தமிழக அரசின் ஆதரவுடன் நடக்கும் இந்த விழாவில் பல்வேறு நாடுகளின் திரைப்படங்கள் திரையிடப்படும். இந்த ஆண்டுக்கான 21st சென்னை சர்வதேச திரைப்பட விழா December 14th தொடங்கி 21st வரை நடக்கிறது. இதில் 57 நாடுகளைச் சேர்ந்த 126 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. சென்னையில் கனமழை, சாலைகளில் வெள்ளம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை தொடர்கிறது. இதனால் மாநகரில் 192 இடங்களில் மழைநீர் தேங்கியது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பல இடங்களில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழையால் 2 பேர் உயிரிழந்தனர். 5 மாநில தேர்தல் வெளியானது கருத்து கணிப்பு முடிவுகள். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பு முடிவுகள் கடந்த 30th வெளியாகின. ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெலுங்கானா சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி அமையக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. மத்திய பிரதேசம் மிசோரமில் இழுபறி நீடிக்கும் என்று கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீக்கிய பிரிவினைவாதியை கொல்ல சதி, அமெரிக்காவின் புகார் பற்றி விசாரணை. நீதிக்கான சீக்கியர்கள் என்ற அமைப்பின் தலைவரான குர்பத்வந்த் சிங் பன்னுன் பல்வேறு பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்திய புலனாய்வு அமைப்புகளால் தேடப்பட்டு வருகிறார். அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய இரட்டை குடியுரிமையை பெற்றுள்ள பன்னுன் தற்போது அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரை கொல்ல இந்தியர் ஒருவர் சதி திட்டம் தீட்டியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.